வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சிட்கோ தொழிற்பேட்டையில் தொழில்மனைகளின் விலை குறைத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னையில் சூப்பர் சரவணா ஸ்டோர் சரவணா செல்வரத்தினத்தில் நடந்த வருமான வரி சோதனையில் 1000 கோடி வருவாய் மறைப்பு தெரியவந்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கும் நபர்களுக்கு 5000 வழங்கும் திட்டத்தை வருகின்ற 18ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார். மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1134 புள்ளிகள் உயர்ந்து 57881 புள்ளிகளாக உள்ளது. அரசு கல்வியியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர தொகுப்பூதியத்தில் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக ஜனவரி 1, 2020 முதல் உயர்த்தி அதற்கான அரசாணையை வெளியிடப்பட்டுள்ளது. 2022 நடைபெற உள்ள TNPSC தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் குரூப் 2 மற்றும் மார்ச் மாதத்தில் குரூப் 4 தேர்வு நடைபெறும் என்று TNPSC தலைவர் தெரிவித்துள்ளார். ஓமைக்ரான் இந்தியாவில் பிப்ரவரியில் 3வது அலை ஏற்படலாம் என்றும், ஆனால் அதன் தாக்கம் 2வது அலையை விட குறைவாகவே இருக்கும் என்று IIT விஞ்ஞானி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து 1 சவரன் 36,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 50,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் படிக்கட்டுகளுக்கு மேல் 19 லட்சம் மதிப்பிலான வெள்ளித்தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளது. அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 11ஆம் தேதி சேலம் வருகிறார். ரயில்வே தொழில்நுட்பம் சாராத பணியாளர்களை தேர்வு செய்யும் முதற்கட்ட தேர்வு முடிவு அடுத்த மாதம் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக இதனை கண்டித்து டிசம்பர் 9ஆம் தேதி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்கு தொடர்பாக வருவாய்த்துறையினரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மேலும் 2 பேருக்கு ஓமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் அவர்கள் இந்தியா வரும் நிலையில் சுமார் 7.5 லட்சம் AK-2003 வகை துப்பாக்கிகளை வாங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 2008-2009 வரிக்கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கு அவரது வாரிசுகளான தீபக் மற்றும் தீபாவை சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹோண்டாய் நிறுவனம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேர்வு செய்யப்பட்ட சில கார் மாடல்களுக்கு ₹50,000 வரை சலுகையை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வாரத்தில் 6 நாட்கள் சுழற்சி முறையில் அரை நாள் மட்டுமே பள்ளி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளராக OPS அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக EPS அவர்களும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்தமாக கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை 127.93 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 11ஆம் தேதி நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே புறவிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிராக 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 372 கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. டெல்டா மாவட்டத்தில் விரைவில் 100 கோடியில் மெகா அரிசி ஆலை உருவாக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். வைகை அணையில் 3545 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஜியோ நிறுவனம் ப்ரீபெய்டு திட்டத்தின் விலையை அதிகரித்துள்ளது. மேலும் இந்த திட்டம் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல நன்மைகள் கொண்ட மேற்கண்ட இந்த 3 ப்ரீபெய்டு திட்டங்களையும் நிறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதலை வழங்குவதற்கான கலந்தாய்வு குறித்து அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக மக்களிடையே தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ரேஷன் கடைகளில் கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டும் பொருட்களை வழங்க உத்தரவிடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் முடிவடைகின்றன. இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.